ஏவுகணை விவகாரம், இந்தியாவின் விளக்கம் நிராகரிப்பு, பாகிஸ்தான் கூட்டு விசாரணை. வடகொரியாவின் ஏவுகணை சோதனை தோல்வி, நடுவானில் வெடித்து சிதறியது. உக்ரைனின் பள்ளிக்கூடம் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 உடல்கள் சடலமாக கண்டெடுப்பு. உக்ரைனுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது சுவிட்சர்லாந்து. 2 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் இருந்து தாய்லாந்துக்கு விமான சேவைகளை தொடங்கியது இண்டிகோ நிறுவனம். இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வழங்க முன்வந்த ரஷ்யா. ராஜஸ்தானின் சூரத்கர் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏவுகணை ஒன்று எதிர்பாராத விதமாக விண்ணில் பாய்ந்தது. பின்னர் அந்த ஏவுகணை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று விழுந்தது. இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து நேற்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த மத்திய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங், இந்த ஏவுகணை தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் சென்று விழுந்தது தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் விபத்துக்கான சரியான காரணம் தெரிய வரும் என்றும் கூறியுள்ளார். எனினும் மத்திய அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட இந்த விளக்கத்தை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கூட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி இந்திய ராணுவ மந்திரியின் விளக்கம் முழுமையற்றது மற்றும் போதுமானது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானை திருப்திப்படுத்த இது போதாது என்றும் நான் அதை நிராகரித்து ஒரு கூட்டு விசாரணையை கோருகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா தனது ராணுவ திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக ஏவுகணை சோதனையை தொடர்கின்றது. ஒளியை விட 5 மடங்கு வேகமாக செல்கின்ற ஹைபர்சோனிக் ஏவுகணை, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை போன்றவற்றை சோதித்து வருகின்றது. தனது ராணுவ தளவாடங்களை நவீனமயமாக்கும் முயற்சியாக சமீப காலமாக வடகொரியா ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் ஏறத்தாழ 10 முறை ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடகொரியா ஏவிய ஏவுகணை ஒன்று நடுவானில் வெடித்து சிதறியதாக தென்கொரிய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய ஏவுகணை சுமார் 20 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது வெடித்து சிதறியதாக தென்கொரிய ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வெடித்து சிதறிய ஏவுகணை பற்றிய தரவுகள் எதுவும் தெரியவில்லை. வடகொரியா மிக நீண்ட தொலைவு செல்லும் ஏவுகணையை ஏவி பரிசோதித்திருப்பதாக அண்மை காலமாக ஊகங்கள் பரவி வரும் நிலையில் தற்போது அந்த நாட்டின் ஏவுகணை பரிசோதனை தோல்வியடைந்திருப்பதாக வெளியாகும் செய்தி வடகொரியாவின் திட்டத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவாக பார்க்கப்படுவதாக சர்வதேச நிபுணர்கள் தரப்பு கூறுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பள்ளிக்கூடம் ஒன்று சேதமடைந்த நிலையில் இடிபாடுகளில் 7 உடல்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தெற்கு உக்ரைனின் மைக்கோலாய்க் பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் மீது ரஷ்யா நடத்திய வான்படி தாக்குதலில் பள்ளிக்கூடம் இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளுக்கு இடையே 7 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காயமடைந்த 3 பேர் மீட்கப்பட்டதாகவும் உக்ரைனின் அவசர சேவை மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தாக்குதலினால் உருக்குலைந்த உக்ரைனின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய டிரக்குகள் உக்ரைன் எல்லையை வந்தடைந்தன. உக்ரைனுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மருத்துவ உபகரணங்கள், ராணுவ தளபாடங்கள், நிதி உதவி உட்பட மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் சர்வதேச ரெட் கிராஸ் சங்கத்தின் மூலம் ஹங்கேரியில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அடங்கிய 300 டிரக்குகள் புறப்பட்டு ருமேனியாவின் சேட் பகுதியில் உள்ள உக்ரைனின் எல்லைக்கு வந்தடைந்தது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சிஐஏ தலைவர் வில்லியம் பன்ஸ் உள்ளிட்ட 13 பேரின் மீது பொருளாதார தடைகளை விதித்தது ரஷ்யா. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் மீது பொருளாதார தடையை ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யாவின் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவித்திருந்தது. ரஷ்யாவின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு 370 லட்சம் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அபராதம் விதித்தது. இதற்கு பதிலடி தரும் விதமாக பொருளாதார தடையை ரஷ்யா அறிவித்துள்ளது. ஆயினும் அமெரிக்காவுடனான இராஜாங்க தொடர்புகள் தொடர்வதாக ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அறிவித்துள்ளார். அமிர்தசரஸ் அடுத்த வாகா எல்லையை தாண்டி பாகிஸ்தான் வழியாக சரக்கு வாகனங்களில் கோதுமை மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவியாக 2000 டன் கோதுமையை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. அமிர்தசரஸ் அடுத்த வாகா எல்லையை தாண்டி பாகிஸ்தான் வழியாக சரக்கு வாகனங்களில் கோதுமை மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. மொத்தம் 50,000 டன் கோதுமையை அனுப்பி வைக்க ஆப்கானுக்கு இந்தியா வாக்குறுதி அளித்தது. 2000 டன் வீதம் நேற்று 4வது தவணை அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை 8,000 டன் கோதுமை அனுப்ப பட்டுள்ளது. இந்த கோதுமை மூட்டைகளை ஏற்றி சென்ற ஆப்கான் வாகன ஓட்டுநர்கள் இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் இருந்து தாய்லாந்துக்கான விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் தொடங்கியுள்ளது. இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் தாய்லாந்து வரலாம் என்று அந்த நாட்டு அரசு அறிவித்திருந்தது. இதனையடுத்து மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை, பெங்களூரில் இருந்து ஹாங்காங் நகருக்கு, டெல்லி மற்றும் மும்பையில் இருந்து புக்கெட் தீவுக்கும் விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. தாய்லாந்து செல்வோரிடம் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கோரப்பட்டாலும் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து வருவோருக்கு விமான நிலையத்தில் வைத்தும் பின் 5 நாட்கள் கழித்தும் என்று மொத்தம் 2 முறை PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஷ்ய தலைமைக்கு ஆதரவு அளிப்பது உக்ரைன் மீதான அதன் படையெடுப்புக்கு ஆதரவு அளிப்பது போலாகும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவும் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்த நிலையில் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ரஷ்யா முன்வந்துள்ளது. இதற்கான உடன்படிக்கை விரைவில் கையொப்பமாக உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் சென் சாகி, ரஷ்ய தலைமைக்கு ஆதரவு அளிப்பது உக்ரைன் மீதான படையெடுப்பை ஆதரிப்பது போலாகும் என்பதால் வரலாற்றில் எந்த பக்கத்தில் நீக்க வேண்டும் என்று இந்தியா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார தடைகளை இந்தியா மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தடைகளை மீறிய செயலாகாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள நவ்கம் பகுதியில் 3 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் சுட்டு வீழ்த்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தீவிரவாதிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காஷ்மீர் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைன் துறைமுக நகரமான மரியுபோல் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலால் உருக்குலைந்திருக்கிறது. அங்கிருந்து அகதிகளாக வெளியேறும் மக்களை ரஷ்ய படைகள் தடுப்பதாக அந்நகர மேயர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மரியுபோல் நகரில் பொதுமக்கள் 500 பேரை ரஷ்ய ராணுவம் பணிய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாக உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து பிராந்திய தலைவர் பாவ்லோ கைரி லேன்கோ தெரிவிக்கும் போது, மரியுபோல் நகரில் உள்ள மருத்துவமனையை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளன. மேலும் சுமார் 500 பேரை பணிய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளன. இதில் 100 வைத்தியர்கள் நோயாளிகள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையை கைப்பற்றியுள்ள ரஷ்ய படை அங்குள்ளவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி யாரையும் உள்ளே அனுமதிக்காதபடி செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடும் தாக்குதல் நடந்து வரும் மரியுபோல் நகரில் இருந்து நேற்று ஒரே நாளில் 20,000 பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். போர் தொடங்கிய நாள் முதல் நேற்று தான் மரியுபோல் நகரில் இருந்து அதிகம் பேர் வெளியேறியுள்ளனர். உக்ரைன் மீது ரசாயன ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் என்று நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபரின் உத்தரவை தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யாவின் முப்படைகளும் கடந்த 20 நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. கார்கிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களையும் மிகப்பெரிய அணு நிலையங்களையும் கைப்பற்றியுள்ளன. தொடர்ந்து உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றும் முனைப்பில் ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்த நேட்டோ பொதுச் செயலாளர் குறிப்பிடும் போது, உக்ரைன் மீது ரசாயன ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தக்கூடும். ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தும் பட்சத்தில் அதற்கான விலையை ரஷ்யா தர வேண்டியிருக்கும். ரஷ்யாவிற்கும் பிற நாடுக்கும் ஆயுதங்கள் அல்லது பிற வழிகளில் உதவும் பட்சத்தில் உக்ரைன் மீதான கொடூர போரை தொடர வழிவகுக்கும். இந்த போர் மரணம், துன்பம் மற்றும் பெருமழிவை ஏற்படுத்துகிறது. சர்வதேச சட்டத்தை நிலைநாட்ட சீனா கடமைப்பட்டுள்ளது. நாங்கள் சீனாவை நெருக்கமாக கண்காணித்து வருகின்றோம். உலகின் மற்ற நாடுகளுடன் சீனா சேர வேண்டும். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் கொடூரமான ஆக்கிரமிப்பை கண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் தாய்லாந்துடன் மேற்கொண்டுள்ளதைப் போல இந்தியாவுடன் எல்லை வர்த்தகத்திற்கான 2 நாட்டு நாணய மாற்று ஒப்பந்தத்தை மேற்கொள்ள மியான்மர் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீனாவுடன் தாய்லாந்துடனும் எல்லை வர்த்தகத்தை எளிமைப்படுத்துவதற்கான 2 நாட்டு நாணய மாற்று ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளோம். இந்தியாவுடனும் அத்தகைய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விருப்பம் கொள்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனா மியான்மர் எல்லை பகுதியில் 2 நாட்டு வர்த்தகம் நடைபெறும் போது டாலரை பயன்படுத்துவதற்கு பதில் சொந்த நாணயங்களை பயன்படுத்துவதற்கான நாணய மாற்று ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் தங்களுடன் மிக அதிகமான வர்த்தகம் மேற்கொள்ளும் தாய்லாந்துடனும் அத்தகைய ஒப்பந்தத்தை மியான்மர் கடந்த மாதம் மேற்கொண்டது. தற்போது இந்தியாவுடனும் நாணய மாற்று ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அந்நாட்டு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.